எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையிட விதைக்க கண்டிப்பாக பயன்படும். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இழுத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டு ஒருவருடைய காலத்தை நெருங்கிடுச்சு. இந்த பிரச்சனை சுமூகமாகவே தீர்க்கப்பட்ட பின்பு பொன்முடி அவர்கள் நடுவில் பூந்து, யார் அவன் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடலை நான் நேரடியாக வரேன், நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு வேண்டுமென்றே வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட, வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு மட்டுமே குலதெய்வமாக இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீரழிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு துணையாக பொன்முடி அவர்கள் நின்றதோடு மட்டும் கிடையாது, அவர்களுடைய அந்த விஷயத்துக்கு ஏற்ப அந்த கோயிலை இழுத்து பூட்டி இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டு ஒரு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியகுல சாத்திரிய சமூகத்திலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அனைத்து தலைவர்களும் பேசினாங்க, அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை கண்டு கொள்ளலை. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஆதி திரௌபதி அம்மன் கோயிலா இருக்கிற மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் கிட்ட போயிட்டு வன்னியகுல சத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்கப்படும் பொழுது அங்க வந்த வாக்கு, நீங்க யாரும் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்காதீங்க, என் கோயில் மேல்பாதியில இழுத்து பூட்டன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தக்க நேரம் வரும்பொழுது அவர்கள் அந்த தண்டனையை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனுபவித்தே தீர்வார்கள். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாக்கு கொடுத்து இன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்க போகுது. இந்த 8 மாதத்துக்குள்ள இன்னைக்கு கோயிலை இழுத்து பூட்டி மிகப்பெரிய விஷயமாக மாற்றிருக்கிற பொன்முடிக்கு அமைச்சர் பதவி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பதவி கொடுத்து அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் போய் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிற தகுதியும் போய் இன்னும் ஒருபடி மேலே அவர் நின்ற திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியாச்சு. எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதிட்டாங்க, ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் செல்லுபடி ஆகாது, பொன்முடியோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடப்பட்டிருக்கு. அவர்லாம் நினச்சிருக்கலாம், திரௌபதி அம்மன் தானே, என்ன போய் பண்ணிட போறா, நாம பார்க்காத கோயிலா, நாம திட்டாத சாமியா, எந்த சாமி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிடுச்சு, எந்த சாமி நம்மளை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கோ போடப்பட்ட வழக்கு, புரியுதுங்களா, எப்பொழுதோ வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்ட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்து கம்பி என்ற சூழலுக்கு மட்டும் கிடையாது, அமைச்சர் பதவியிலிருந்து எம்எல்ஏ பதவி போய் இன்னைக்கு ஒரே ஒரு ஆண்டி சன்னியாசியா வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி தள்ளப்பட்டதோடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் கோவில் கோவில், புரியுதுங்களா, எங்களுடைய தாய் பத்தினி தாய் அக்னியில உதிச்சவ, புரியுதுங்களா, அவளை பழித்தும் அவளுடைய வழிபாட்டை கெடுத்தும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்த எவனா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக அனுபவிப்பார்கள். இந்த செய்தியை நேற்று 20 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்கள்லையும் பதிவு பண்ணாங்க. பொன்முடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவும் போச்சு, இடைத்தேர்தல் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி. இந்த செய்தியை பார்த்த பிறகு விழுப்புரம்ல இருந்து வந்து ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு தம்பி வந்து மேல்பாதி கோயில் பிரச்சனைப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு, அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்கன்னா அந்த அம்மா மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு, பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட தண்டனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறாரு, அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற சந்தோஷமான ஒரு செய்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தாரு.
நேற்று சொன்னதுக்கு பிறகு அவர் கால் பண்ணும்போதெல்லாம் ஒரு 9 மணி பக்கம் இருந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு காணொலிகளும் பதிவு பண்ண முடியாத சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டதுனால காலையிலே நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்துட்டு இருக்கும் பொழுதே வந்து நம்முடைய கை தவறி ஃபோன் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிஸ்பிளே பூரா நொறுங்கி போயிடுச்சு. இதோட 3வது முறை நம்ம டிஸ்பிளே மாற்றுறது. நொறுங்கி போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியல. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ரகமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே தான் போட்டுக்கணும், எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் மாற்றிக்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கும் பொருளாதார சூழல், புதிய ஃபோன் வாங்குறதுக்கான சூழல் இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டாலும் இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் செஞ்சு தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சூழல் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இப்படியாப்பட்ட ஒரு சூழலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோன் முழுசாக ரெடி ஆகலை. ஆனால் இருந்தாலும் கூட ரப்பர் பேண்டெலாம் அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நாம் இந்த செய்தியை நம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தே தரணும். கண்டிப்பாக நம்ம சமூக வலைதளங்களில் இதை பற்றி இன்னும் பதிவு பண்ணலை, குறிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணலை. அதனால் பல வன்னியர்கள் வந்து என்ன மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தை எல்லாருமே பேசுகிறாங்க, விமலோர்மன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் உங்களுக்கு வந்து இருந்துடக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு சூழல் சரியில்லைன்னா மட்டும்தான் என்னால் காணொலிகள் பதிவு பண்ண முடியாது. எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகளை இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய கடமை அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். அந்த கடமையிலிருந்து ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா விமலோர்மன் வெளியே போயிட மாட்டேன். இன்றைக்கி கூட இவ்வளோ சூழல் ஏற்பட்டும் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே போல் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தில் பொன்முடி மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவராக இருக்கிற திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய எம்பியாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாய் திரௌபதியையும் தாய் திரௌபதி அம்மனுடைய விஷயத்தையும் எவன் எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இழந்து பேசினானோ அவையெல்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கணும் அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு எல்லா வன்னியர்களும் நம்மளுடைய ஆதி திரௌபதியாக நின்றுட்டு இருக்கிற மேலச்சேரி திரௌபதி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சி வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரணும் அப்படின்ற வேண்டுதலை கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருங்க. அதே போல் மனசில் இருக்கிற அந்த பாரமும் மனசில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீயையும் விழுப்புரம் தொகுதி ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் போயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கோ இல்லை திமுகவை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா நம்மளுடைய தாயை வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியை நாமே வந்து பார்த்தீங்கன்னா பழிப்பதற்கு சமம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கோயில் இழுத்து பூட்டப்பட்டிருக்கு. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவருடைய அமைச்சர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இழுத்து பூட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்முடைய தாய்க்கு நிகழ்ந்திருக்கு. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அரசியல் வெறியோட சமூக உணர்வு தாண்டி நம்மளுடைய குலதெய்வமான திரௌபதியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு போய் வாக்கு செலுத்தின அப்படின்னா ஒண்ணுமே நம்ம சொல்றது கிடையாது. நீயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு எதிராளி தான், இந்த சமூகத்துக்கு எதிரி தான். நீயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் பிள்ளை கிடையாது அப்படின்னு எவையவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுறானோ எல்லா வன்னியர்களும் மனசளவில் ஃபிக்ஸ் ஆகிருங்க. நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமலோ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இருக்குது. நம்மளுடைய தாய் திரௌபதி அம்மன் அவங்களுடைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வந்து நம்மளா வேடிக்கை பார்க்குறோம். அப்படி வேடிக்கை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்ச அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தாயை வந்து பார்த்தீங்கன்னா பழிப்பதற்கு நம்மளை விட வந்து பார்த்தீங்கன்னா எவன் இருக்கா அப்படின்ற சூழலை நினைச்சு தான் உங்களை அவன் எவன்னு பேசியிருக்கேன். பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த செய்தியை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு பகிருங்க. குறிப்பாக விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் தீப்பொறியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்துகிட்டே இருங்க. ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவையவெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நின்னானோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் வந்து ஓட்டு கேட்டாலோ ஓட்டு கேட்டு வந்தாலோ ஓட்டு போடுன்னு சொன்னாலோ அவனுங்களை செருப்பு முறங்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டுங்க அப்படின்னு எல்லா ஊரில் இருக்கிற வன்னியர்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன்.
நன்றி வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொல்ல சந்திக்கிறேன். டாடா பாய். மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க.